Hi everyone, welcome to Mathu's Embroidery and Crafts. In the video, blouse hangings eppadi namma seiyalam abdingiradha paapom. Adukku na vandu 1 inch square la oru diagram square draw pannirken. Center la chakri vachi tachittu normal needle la indha mari beads vachi stitch pannikittirken. Bead number vandu number 4 and sugar beads. இந்த ரெண்டு பீட்ஸ் மட்டும்தான் நான் என்ன செஞ்சிட்ருக்கேன், யூஸ் பண்ணியிருக்கேன். ஒரு பீட் வந்து பிக் சைஸாக இருக்கும், இன்னொன்று வந்து சுகர் பீட்ஸ், ஸ்மால் சைஸ் பீட்ஸ். இந்த மாதிரி நார்மல் நீடில் வச்சு நம்ம அந்த சக்கரியை சுற்றி ஸ்டிச் பண்ணிக்கிடணும். இப்போ ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம். இதை சுற்றி நம்ம சில்க் த்ரெட் அண்ட் ஆரி த்ரெட் ரெண்டையுமே வச்சு இந்த மாதிரி செயின் ஸ்டிச் பண்ணி முடிச்சுக்கிடணும். இது மாதிரி 4 பீசஸ் நம்ம என்ன செஞ்சுக்கணும், ரெடி பண்ணிக்கிடணும். இப்போ இந்த பீஸை வந்து எக்ஸஸ் கிளாத் இதே மாதிரி எடுத்துக்கோங்க. இதை எப்படி மிஷினில் தைக்கலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ நான் இந்த காமிக்கிறேன் பார்த்தீங்களா, இந்த மாதிரி எக்ஸஸ் எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்துட்டு இந்த கிளாத்தை இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிக்கோங்க. இப்போ நான் காமிக்கிற இந்த இடத்துல தான் நம்ம என்ன செஞ்சுக்கணும், ஸ்டிச் பண்ணிக்கணும். 3 சைட்ஸ் மட்டும் என்ன பண்ணிக்கணும், ஸ்டிச் பண்ணிடணும். இந்த சைட் இப்போ ஓப்பன் விட்டுறணும். நான் காமிக்கிறேன் பார்த்தீங்களா, இந்த இடத்துல மிஷினில் நம்ம இந்த மாதிரி என்ன செஞ்சுக்கலாம், ஸ்டிச் பண்ணிக்கிடலாம். 3 சைட்ஸ் மட்டும்தான் ஸ்டிச் பண்ணணும். ஏன்னா நம்ம ராங் சைட் இப்போ நம்ம என்ன செஞ்சிக்கிட்டு இருக்கோம், ஸ்டிச் பண்ணிக்கிட்டு இருக்கோம். 3 சைட் ஸ்டிச் பண்ணி முடித்த உடனே 1 சைட் அந்த ஓப்பன் விட்டுருக்கோம் பாருங்களேன், அது வழியே நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஈஸியாக ஃப்ரண்ட் சைட் நம்ம என்ன பண்ணிடலாம், திருப்பி விட்டுக்கிடலாம். நம்ம அந்த செயின் ஸ்டிச் போட்டிருந்தோம் பார்த்தீங்களா, அது க்ளோஸாக தான் என்ன செய்யணும், மிஷினில் இந்த மாதிரி இப்போ ஸ்டிச் பண்ணி முடிச்சுக்கிடணும். நெக்ஸ்ட் அது வந்து எப்படி நம்ம அதை ஃப்ரண்ட் சைடு திருப்பணும் அப்படிங்கிறத கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. 1 சைடு ஓப்பன் விட்டுருந்தோம்ல, அது வழியாக என்ன பண்ணிக்கோங்க, திருப்பி இந்த மாதிரி ஃப்ரண்ட் சைடு எடுத்து விட்டுக்கோங்க. ஏதாவது ஒரு ஷார்ப்பான டூல்ஸ் வச்சு என்ன பண்ணிக்கோங்க, அந்த ஷேப் நல்லா என்ன செஞ்சுக்கோங்க, கார்னர்ஸ் எல்லாம் நல்லா அப்படியே இப்படி குத்தி விட்டு சரி பண்ணிக்கோங்க. இப்போ அந்த 1 சைடு ஓப்பன் விட்டுருந்தோம் பாருங்கள், அதை ஃபோல்டு இந்த மாதிரி இப்படி கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டோம் அப்படின்னம்னா நமக்கு அந்த அதர் சைடும் அந்த ஃபினிஷிங் நீட்டாக வந்துடும். இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஸ்டிச் பண்ணிக்கிடலாம். நார்மல் நீடில் வச்சு இதில் இன்விசிபிள் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இன்விசிபிள் ஸ்டிச் அப்படின்னா ரன்னிங் ஸ்டிச் தான். இந்த சைடு ஒரு ஸ்மால் ரன்னிங், ஆப்போசிட் அந்த சைட் ஃபோல்டு பண்ணியிருந்தோம் பாருங்கள், அந்த சைடு ஒரு ஸ்மால் ரன்னிங் ஸ்டிச். ஒவ்வொரு ரன்னிங் ஸ்டிச்சும் நம்ம போடும்போது கொஞ்சம் டைட் கொடுத்துக்கிடணும். ஓவராக டைட் கொடுக்கக்கூடாது, ஓரளவுக்கு டைட் கொடுக்கும்போது அந்த ஸ்டிச் வந்து நீட்டாக நமக்கு உள் அடங்கி கரெக்டாக அந்த ஃபோல்டுக்குள்ளே இருந்துக்கிடும். இப்போ நம்ம முடிச்சிட்டோம். இந்த மாதிரி நாட் போட்டுக்கோங்க. இதே மாதிரி 4 பீசஸ் ரெடி பண்ணி வச்சுக்கிடணும். இப்போ இதில் நான் வந்து ஜம்ப் ரிங் அதை அட்டாச் பண்ணி காமிக்கிறேன். இதை ஏன் இந்த ஜம்ப் ரிங் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னம்னா, நம்ம பிளவுஸ் ஹேங்கிங்ஸ் மாட்டணும், அதுக்கு ரோப்பில் நம்ம இதை என்ன செய்யணும், அட்டாச் பண்ணணும். அதுக்காக இந்த ஜம்ப் ரிங்கை வந்து நீங்கள் இந்த மாதிரி ஹேண்ட் நீடில் வச்சு முதல் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. 2 பீசஸ்க்குள்ளது மட்டும் ஸ்டிச் பண்ணிக்கோங்க, 4 பீசஸ்க்குள்ளதுக்கும் ஸ்டிச் பண்ண தேவையில்லை. ஒன்லி 2 பீசஸ் இந்த ஸ்கொயர். இதில் வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், இந்த ஜம்ப் ரிங்கை இந்த மாதிரி நல்லா ஸ்ட்ராங்காக ஸ்டிச் பண்ணிக்கோங்க. நல்லா ஸ்ட்ராங்காகவும் நாட் போட்டு முடிச்சுக்கோங்க. இப்போ ஸ்டிச் பண்ணியிருக்கிற இந்த ஜம்ப் ரிங்குக்கு ஆப்போசிட் அனதர் ஜம்ப் ரிங்கையும் இதே மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நெக்ஸ்ட் நம்ம
அனதர் பீஸை எடுத்து இந்த இடத்துல நான் இப்போ வைக்கிற மாதிரியே என்ன பண்ணிக்கிடணும், அட்டாச் பண்ணி இந்த இடத்துல நீங்கள் இன்விசிபிள் ஸ்டிச் பண்ணிக்கிடணும். இப்போ நான் காமிக்கிறேன் இந்த இடத்துல. இதே மாதிரி இப்போ ஃபினிஷ் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஃபினிஷிங் நீட்டாக இருக்குது பார்த்தீங்களா. இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி முடித்த பிறகு நம்ம ஒரு சைடு இருக்கிற அந்த ஜம்ப் ரிங்கில் ரோப் அட்டாச் பண்ணிக்கிடலாம். அதர் சைடு வந்து இந்த மாதிரி ஃபேன்சி பீட்ஸ் ஹேங்கிங்ஸை நம்ம அட்டாச் பண்ணிக்கிடலாம். இந்த மாதிரி இந்த ஃபேன்சி பீட் ஹேங்கிங்ஸை இப்படி ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம அந்த ஜம்ப் ரிங்கில் நம்ம ஆல்ரெடி ஸ்டிச் பண்ணியிருந்தோம் பாருங்க, அந்த ஜம்ப் ரிங்கில் இந்த மாதிரி அதை இன்சர்ட் பண்ணிவிட்டு ப்ளையரை வச்சு நல்லா என்ன செஞ்சுக்கோங்க, ப்ரெஸ் பண்ணி நல்லா க்ளோஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஃபைனலாக நம்மளுடைய பியூட்டிஃபுல் ப்ளவுஸ் ஹேங்கிங்ஸ் ரெடி ஆயிடுச்சு. ஒரு சைடு பீட் ஹேங்கிங்ஸ், அதர் சைடு வந்து ரோப் அட்டாச் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நமக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான ப்ளவுஸ் ஹேங்கிங்ஸ் ரெடி ஆயிரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லிக் கொடுத்த இந்த ப்ளவுஸ் ஹேங்கிங்ஸ் உடைய டியூட்டோரியல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் கொடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஃபேன்சி பியூட்டிஃபுல் ப்ளவுஸ் ஹேங்கிங்ஸை நம்மளே நம்மளுடைய ப்ளவுஸஸுக்கு மேட்சாக ஸ்டிச் பண்ணி இந்த மாதிரி ரெடி பண்ணி வியர் பண்ணலாம். பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.